நெல்சன் மண்டேலா வானவில் தேசத்தின் விடிவெள்ளி. 27 ஆண்டுகள் அடிமை இருளில் இருந்தாலும் நம்பிக்கை ஒளியை அணைய விடாத அசாத்திய நம்பிக்கைக்காரர். மென்மையான தந்தையாக, வலி மிகுந்த காதல் பிரிவுகள் ஆகியவற்றை தாங்கிக் கொண்ட ஒரு அற்புதமான ஆளுமை அவர். நெல்சன் ரோஹிலாலா மண்டேலா எனும் முழுப்பெயர் கொண்ட இவரின் பெயரில் ரோஹிலாலா என்றால் தொல்லைகள் கொடுப்பவன் என்று அர்த்தம். இளம் வயதில் ஆடு மாடு மேய்ப்பதில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருந்த நெல்சன் மண்டேலா தன்னுடைய நாடு எப்படி ஆங்கிலேயர்கள் வசம் போனது என்று கதைகள் மூலம் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அமைதியின் சுரூபமாக அறியப்படுகின்ற நெல்சன் மண்டேலா கல்லூரி காலத்தில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் இராணுவ பிரிவை உருவாக்கினார் என்பதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக மாணவர்களை திரட்டி ஆயுத கழகம் விளைவிக்க முயன்றார் அவர். அவருக்காக கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டார். ஒரு வழியாக சட்டம் பயின்று முடித்தார் மண்டேலா. ஆயுத கழகத்தை விளைவித்ததற்காக மண்டேலாவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அப்பொழுது பல்வேறு மாறுவேடங்களில் நாடு முழுக்க சுற்றினார். கடந்த நூற்றாண்டிலேயே அதிக ஆண்டுகாலம் சிறையில் இருந்த அரசியல் தலைவராக நெல்சன் மண்டேலாகத்தான் இருக்க வேண்டும். 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சூரியன் கண்ணிலேயே படாமலே அவருடைய வாழ்க்கை கழிந்தது. அப்பொழுது உடல் இருக்கும் கையிலும் பேச அனுமதி இல்லை. யோசித்து பாருங்கள், பேச முடியாது, சூரியன் கண்ணில் படவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் உணவு பாத்திரங்கள் அடியிலும் கழிவறையின் மண்ணுக்கடியிலும் குறிப்புகளை வைத்து போராட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்தினார் அவர். முதல் மகன் விபத்தில் இறந்த பொழுது அரசாங்கம் மன்னிப்பு கேட்டால் வெளியே விடுகிறோம் என்ற பொழுது கம்பீரமாக மறுத்தார் அவர். 6 மாதத்திற்கு ஒரே ஒரு வருகையாளர், ஒரே ஒரு கடிதம் என கொடுமையான வாழ்க்கை. அங்கேதான் பீட்டர் மாரிக்ஸ்பர்கில் தள்ளப்பட்ட மகாத்மா காந்தியின் சுயசரிதியான சத்திய சோதனை மூலம் படித்தார். காந்தியை படிப்பதற்கு முன்வரை தன்னுடைய இனத்திற்கு மட்டுமே போராட வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருந்த நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகால சிறை காலத்தில் இரு மக்களுக்கும் சம உரிமை என்கிற புதிய கோட்பாட்டை கொண்டு வந்தார். அமைதி வழியில் மக்களை போராட சொன்னார். நிறவரி கொள்கை ஒளிந்தது என்று தென்னாப்பிரிக்க அரசு அறிவித்தது. சன்னமான ஆனால் தீர்க்கமான குரலில், நம்முடைய போராட்டம் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை அடைந்துள்ளது. விடுதலை நோக்கி நடக்கிற நம்முடைய பெரும் பயணம் திரும்ப பெற முடியாதது என்று சொன்னார். அடக்குமுறைக்கு அடிபணியாது துணிச்சலும் தீர்க்கமும் அறிவும் கொண்ட செயல் வேகம் கொப்பளிக்கும் ஒரு நாயகன் தேவை என்றால் மண்டேலாவை ஒத்த ஒரு நிகரான எடுத்துக்காட்டு இருக்க முடியாது. இந்த சகாப்தத்தின் அசாத்தியமான ஒரு அடையாளமாக அவர் இருந்தார் என்று ஃபிடல் காஸ்ட்ரோ குறிக்கிறார். வெறுப்பை கையில் எடுக்காமல் பொறுமை மற்றும் நம்பிக்கையோடு அன்பை எல்லோருக்கும் போதித்து அதை நடைமுறைப்படுத்திய அந்நாயகனுக்கு உலகமே கண்ணீர் பொங்க விடை கொடுக்கிறது.